அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இப்போ நிறைய ஆண்கள், அதாவது நடுத்தர வயது ஆண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஆண்மை குறைவு. 18 வயசுல இருந்து ஒரு 25-30 வயசு வரையும் நல்லா ஆக்டிவா இருக்க முடியும். அதிகால நேரத்துல பாத்தீங்கன்னா விரைப்புத்தன்மை இருக்கும். எப்ப நினைக்கிறாங்களோ அப்போ வந்து விரைப்புத்தன்மை வந்துடும். நினைச்ச பொழுது அவங்களால அந்த தாம்பத்தியத்துக்கு வந்து ஈடுபட முடியும். அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கும். 30 வயசுல இருந்து 40 வயசு வரை குடும்ப சூழல், வேலை வாய்ப்பு, சமய சந்தர்ப்பங்கள், இதனால வந்து அந்த ஃப்ரீக்வன்சி, அதாவது இன்டர் கோர்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஆனா 40+ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை ஆண்மை குறைபாடு. அந்த ஆண்மை குறைபாடுன்றது வந்து விரைப்புத்தன்மை குறைபாடா இருக்கலாம், அல்லது விந்து முந்துதலா இருக்கலாம், அல்லது உணர்ச்சி இல்லாம இருக்கலாம். ஏன் இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் ஹார்மோனல் சேஞ்சஸ். நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன் சுரக்கிறதுல ஏற்படக்கூடிய வேரியேஷனால இந்த மாதிரியான விரைப்புத்தன்மை குறைபாடு, எழுச்சி குறைபாடு, விந்து முந்துதல் போன்ற பிரச்சனைகள் வந்து வரலாம். ஓகே, என்னால முன்ன மாதிரி ஆக்டிவா இருக்க முடியல டாக்டர், என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40+ வந்து அவங்களுக்கு ரத்த கொதிப்போ, அல்லது சக்கர நோயோ, அல்லது தைராய்டு சம்பந்தமான பிரச்சனையோ, அல்லது மன ரீதியான பிரச்சனைகளோ ஏதாவது இருக்கலாம். ஈவன் தொழில வந்து பிரச்சனை இருந்தா கூட அது ஆண்மை குறைவை வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஏன்னா மன அழுத்தம், கடுமையான மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான மன அழுத்தங்கள், என்ன மனக்கவலைகள் இருக்கு அப்படின்னா கூட அது வந்து ஆண்மை குறைவை வந்து வெளிப்படுத்தலாம். ஓகே, இப்போ எனக்கு 40+ ஆகுது, என்னால காலையில அந்த விரைப்புத்தன்மையை அடைய முடியல, என்னால உடல் உறவுகளை முழுசா ஈடுபட முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்து பிபி இருக்கான்னு பாருங்க, சுகர் இருக்கான்னு பாருங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்க. பிபி இருக்கு அப்படின்னா அது ஆரம்ப நிலையில எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா உப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, ப்ராப்பரான வாக்கிங் போங்க, ஆயிலி ஃபுட்டு, டீப் ஃப்ரைட் அண்ட் ரோஸ்டட் ஃபுட்டு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜில் என்ன கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இனிப்பை சுத்தமாக தவிர்த்துருங்க. உடற்பயிற்சி முக்கியம், அதாவது மாவுச்சத்து உள்ள பொருட்களை வந்து தவிர்த்துருங்க. தைராய்டு பிரச்சனை இருக்கு அப்படின்னா ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்றது எல்லாமே எப்படி நேச்சுரலாக வந்து இந்த பிரச்சனைகளை குணப்படுத்துறது அப்படின்ட்டு. ஓகே, எனக்கு இப்போ பிபி இல்லை, சுகர் இல்லை, தைராய்டு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் எனக்கு வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா குடும்ப சூழலை வந்து பாருங்க. அதாவது உங்கள் குழந்தைங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம், அல்லது உங்கள் தொழில் பிரச்சனை இருக்கலாம், அல்லது உங்கள் மனைவி வந்து ஒத்துழைக்காமல் இருக்கலாம், இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. இது எல்லாமே நார்மலா இருக்கு, அப்படியும் என்னால வந்து உடல் உறவுல ஈடுபட முடியல அப்படின்னா வேற ஏதாவது இஷ்யூஸ் வந்து இருக்கலாம். நீங்க ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு டாக்டரை வந்து டைரக்டா கன்சல்ட் பண்ணி வேற ஏதாவது இஷ்யூஸ், ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸோ அல்லது மைண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸோ இருக்கான்றதை வந்து அனாலிசிஸ் பண்ணி ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 40+ வரக்கூடிய ஆண்மை குறையை வந்து எளிதா குணப்படுத்தலாம். இந்த வயசுல போய் நான் டாக்டரை பார்க்கணுமா, இந்த வயசுல நான் கன்சல்டேஷன் பண்ணணுமா அப்படின்னா நல்லா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3-5 வயசு வரை வித்தியாசம் இருக்கலாம். பொதுவா பெண்களுக்கு வந்து 35+ வந்து கொஞ்சம் உணர்ச்சி வேகங்கள் வந்து அதிகமா இருக்கும், ஆனா குடும்ப சூழ்நால அவங்க வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. பொதுவா ஒரு இல்லற வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒரு 50-55 வரை நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களால ஹார்மோன் நல்லா ஆக்டிவா செக்ரீட் ஆகும். செக்ஷுவலி ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதர நோய்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி. ஏன்னா உடலும் மனசும் நல்லா பிரிஸ்கா இருக்கும். ஒரு செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் அப்படின்றது வந்து ஈக்குவல் டு ஒரு 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ்க்கு சமம். ஸோ அந்த அளவுக்கு சுறுசுறுப்பையும் மனசுல வந்து உற்சாகத்தையும் கொடுக்கும். செக்ஸ் அப்படின்றது வந்து தட் இஸ் த பெஸ்ட் மெடிசன் ஃபார் ஸ்ட்ரெஸ் பஸ்டர், அதாவது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை செக்ஸ்க்கு வந்து உண்டு. அதே மாதிரி நம்ம உடம்பையும் மனசையும் இளமையா வச்சுக்கிறதுக்கு செக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இல்லை எனக்கு 40+ வந்து இனிமே எனக்கு செக்ஸே தேவையில்லை அப்படின்னா நீங்க முதுமையை ஈஸியா ஏற்றுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு கன்சல்டேஷன் பண்ணி உங்க உடம்புல அல்லது மனரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அல்லது கவுன்சிலிங் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 40+ ஏற்படக்கூடிய ஆண்மை குறைபாடு, எழுச்சி குறைபாடு, விந்து முந்துறது, அப்புறம் இதர செக்ஸுவல் பிரச்சனைகள், அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து விந்து வர்றது, விரைப்புத்தன்மை வந்து ரொம்ப இறுக்கமா இல்லாம இருக்கிறது, ரொம்ப ஹார்டா இல்லாம ரொம்ப பிளாசிடா இருக்கிறது,